ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அகரகர வச்சு சூப்பரான ஜெல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அகரகர வந்து நான் 7 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நல்லா வந்து 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அடுத்தது வந்து ஒரு பவுல் வச்சுக்கலாம். பவுல் வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கோங்க. 250 ml வந்து இந்த கப்போட அளவு. ஸோ இதில் வந்து மெஷரிங் வந்து 250, 2 கப் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ 500 ml. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் வச்சு தான் சேர்க்குறோம், அதனால் வந்து 500 ml வாட்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் இந்த வாட்டரை. ஒரு 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா கூட ஓகே, நீங்கள் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ கொதிச்சதுக்கப்புறம் இந்த கழுவி வச்சுருக்க இந்த அகரகரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இது மாதிரி தான் அகரகர் கிடச்சிச்சு, பவுடர் அகரகர் எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு பவுடர் அகரகர் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரெக்டாக இந்த அளவு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இதை ஃபுல்லாக வந்து கரைஞ்சி போயிடும், அகரகர் ஃபுல்லாக. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து அகரகரை வச்சு ரெசிபிலாம் சாப்பிட்டா நமக்கு வந்து நல்லது தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நான் பவுடர் சுகர் வந்து நான் வந்து 250 ml வந்து 250 gram வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும்னா ஓகே, அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், சுகர் வந்து கரைஞ்சிரும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சுகரோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு கரெக்டாக வந்துருக்குங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நிறைய சால்ட் வந்து சேர்த்துடாதீங்க, ஒரு பிஞ்ச் தான் சேர்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து நான் போடுறதுக்காக சாக்லேட்ஸு அண்ட் கிரேப்ஸு ஆரஞ்சு இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த சாக்லேட்ஸும் கிரேப்ஸும் 2 காம்பினேஷனும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் அந்த ஆரஞ்சு வந்து சேர்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து டேஸ்ட் வந்து மாறுச்சு. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆரஞ்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா சாக்லேட்டும் இந்த கிரேப்ஸுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் வந்து ஸ்ட்ராபெரிலாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அது வந்து எதுவாக இருந்தாலும் நல்ல ஸ்வீட்டானதாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப. இப்போ நான் வந்து மில்க் ஷேக் இந்த ஒரு டப்பா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த ஷேப்பில் வேணுங்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம செஞ்சு வச்ச அகரகரை வந்து இதில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அகரகர் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க, அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் வந்து சூடாகின உடனே இதில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. இதில் உடனே வந்து சேர்க்க வேண்டிய கிரேப்ஸு அண்ட் சாக்லேட்டை வந்து நம்ம உடனே சேர்த்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஆறி கட்டி ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் சாக்லேட்ஸை வந்து இதில் வச்சுட்டு அடுத்தது கிரேப்ஸையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து கொஞ்சம் அகரகர நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா வந்து அகரகருக்குள்ளே தான் நம்ம இதை வந்து போட்டிருக்கோம். இது தண்ணி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் போடும்பொழுது. ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து சூப்பராக செட் ஆகிடும். இது எனக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் ஆறுனனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அவ்வளோதான். அது மேலே நான் அகரகர் நான் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் எடுத்து இதில் வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஷேப்பில் வந்து ஒரு கேக் மாதிரி இந்த ஷேப்பில் வரணும். அதுவும் இல்லாமல் இல்லை ஆரஞ்சு வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த ஷேப் நான் எடுத்துக்கிட்டேன். இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஐபேக்குள்ளேருந்து சாக்லேட் வாங்கின அந்த டப்பா. ஸோ அந்த டப்பா வந்து எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தனால இப்போ யூஸ் ஆகுது. அது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி டப்பாஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிரேப்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு, அடுத்தது வந்து ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு ரோ வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிரேப்ஸ் வச்சுட்டு அடுத்தது வந்து ஆரஞ்சு வச்சுக்க போகிறேன், அடுத்து சாக்லேட் வச்சுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேப்ஸோட இந்த ஆரஞ்சு இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. வெயிலுக்கு நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்லா கூலிங்காக நல்லா கூலு குளுன்னு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது இல்லை உருக ஆரம்பிச்சிடும் சாக்லேட்ஸ் இதில் வச்சது. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. அப்படி உருக ஆரம்பித்தா கூட அதை வந்து சாப்பிட கடிக்கும்பொழுது அதுலேருந்து சாக்லேட்ஸ் வந்து அப்படியே அழகாக வந்து வாய்க்குள்ளே ஊற்றினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் வந்து சாக்லேட்ஸை இதில் வந்து நான் வச்சுக்கிறேன். பாருங்களேன் என்னோடது வந்து
லைட்டாக வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா வந்து பேபியை டிஸ்டர்ப் பண்ணனால. ஸோ அது மேலே நான் அகர அகர ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சது நல்லா வந்து ஆறிடுச்சு. நான் இது மேலே ஃபஸ்ட்டு அகர அகர் ஊற்றிட்டு அது மேலே வந்து இந்த பாருங்கள் சாக்லேட்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள் நல்லா வந்து எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஓகே என்னடா இது அப்படிங்கிற ஃபீலில் இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதையும் இப்போ வந்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இது நல்லா டேப் பண்ணிக்கிட்டு இதையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்து அழகாக வந்து ஒரு பிளேட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கட் பண்ணி இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சிங்க அப்படிங்கும் போது ஸ்ட்ராபெரி அண்டு அது பேர் என்ன கிவி பழம் இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.